Hello friends, welcome to our channel Sakthi Vlogger. So in this video, we are going to talk about Trichy. Trichy is a tennur, Pattabiraman Salai, Ahamed bikes, and a second hand bike. So we already have a video. We have a photo of 6 months. So we have a great response. So we have a video of this video. So we have a collection of all collections. We have a lot of new bikes. So in this video, there are bikes and the price of the model. இந்த வீடியோல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கப்போறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றா செலக்ட் பண்ணி அப்படின்னா அப்புறம் எல்லா டிஸ்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். என்னோடய பேர் முகமது ஃபாசில். நான் வந்து அகமத் பைக்ஸ்ன்ற கடை வந்து நம்ம திருச்சியில் பட்டாபிராமன் பிள்ளை ஸ்ட்ரீட்டில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15-16 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து பைக் கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட பைக் கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. வாங்க ஒன்றுனா பார்ப்போம். ஸ்டார்ட் என்ன ரேஞ்சிலேருந்து என்ன ரேஞ்சு வருது? இந்த சமயத்தில் இருக்கிற ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் வந்து ஒரு 45 இருக்குது. நம்மகிட்ட 45 150 வரைக்கும் கையில் இருக்குது. இப்போதைக்கு 1.5-50 வரைக்கும் கையில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது டியூக் 200. கேடிஎம் செக்மெண்ட்டில் எங்கள்கிட்ட டியூக் வந்து கொஞ்சம் நல்லாவே மூவிங் ஆகிற வண்டி. கேடிஎம் ஆர்சி அது மாதிரி இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் நீங்கள் ரோட்டில் தனியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னு பார்த்தாலே தனியாக தெரியும். இது டியூக்குன்ற மாதிரியே தெரியாமல் ஒரு தனியாக ஒரு கலர் லுக்காக தெரியும். இது வந்து 2016 மாடல். இது நம்ம இப்போ 1:10 கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து எடுத்துடலாம். இது பக்கத்தில் இருக்கிறது பல்சர் செக்மெண்ட் தான். இதுவும் பல்சரில் வந்து நிறைய மாடல் விட்டாங்க. பல்சர் ஆர்எஸ்ஸு, பல்சர் ஏஎஸ்ஸு, பல்சர் என்எஸ்ன்னு சொல்லி. அதில் இது வந்து ஆர்எஸ் மாடல், ஆர்எஸ் 200 மாடலு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது 2019. இது நம்ம இப்போ கொடுக்குறதுனா இருந்தால் ஒரு 1:15 கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பேசி தரலாம். இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 220 செக்மெண்ட்டு, பல்சர் செக்மெண்ட் தான். அதுவும் பல்சரில் இது வந்து 220F வாங்க. அந்த 220F வந்து இது 2019 மாடலு. இந்த 2019 மாடலில் என்ன ஒரு உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதில் டியூல் டிஸ்க்கு வந்துடும், டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்துடும். அதில் இது ஏபிஎஸ்ன்றனால இது வந்து 95 ரூபா கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பேசி எடுத்துடலாம். அது பக்கத்தில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா 2020 மாடல். அதுவும் அதே மாதிரியே டியூல் சேனல் ஏபிஎஸ்ஸு. அது இதே மாதிரி அது எல்லாமே லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் அதில் வந்துடும். அதுவும் பார்த்தீங்கன்னா அது 1:5 கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பேசி எடுத்துடலாம். அது பக்கத்தில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா 200NS செக்மெண்ட்டு. முதல்ல நம்ம ஆர்எஸ் செக்மெண்ட்டு பார்த்தோம். அங்கே நிற்கிறது எல்லாமே என்எஸ் செக்மெண்ட்டு தான். அந்த என்எஸ் வந்து ஒயிட் கலர் வந்து 200, மித்த ரெண்டு வண்டி வந்து 160 மாடலில் வரும். இந்த 200லேயும் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதுலேயும் டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து டுவல் சேனல் டிஸ்க் வந்துடும். இது 2019 மாடல். இப்போ 1:5 கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பேசி எடுத்துடலாம். அது பக்கத்தில் நிற்கிறது ரெண்டுமே வந்து என்எஸ் 160. 160 இருக்கட்டும், 200 இருக்கட்டும், எங்களுக்கு என்எஸ்னாலே எங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி இதில் வந்து ரெட் கலர் இருக்குது, நம்மள்கிட்ட கிரே கலர் இருக்குது. இதே கிரே கலரில் நம்ம லோ பட்ஜெட்லேயும் லோ மாடல்லையும் ஒரு வண்டி நம்மள்கிட்ட கையில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2019 மாடல். ரெண்டுமே 85 ரூபா கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பேசி எடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா யமஹா R15 செக்மெண்ட்டு. R15 செக்மெண்ட்டில் யமஹாவில் 3 வேரியன்ட் 4 வேரியன்ட் கிட்ட லான்ச் ஆன வண்டி இருக்குது. இப்போ புதுசாக R15 வர்றது வந்து பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4. R15 வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 3 மாடல். இது இது வந்து 2021 புது மாடல். இது இதில் வண்டியில் வந்து என்ன ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வந்துடும். உங்களுக்கு நீங்கள் எங்கே லாஸ்ட்டாக எங்கே பார்க் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி உங்கள் மீட்டரில் வந்து உங்கள் பேர் வர்றது, இது எல்லாமே அதில் வந்துடும். இது வந்து இதுவும் ஏபிஎஸ் செக்மெண்ட்டு தான் வரும் உங்களுக்கு. இது வந்து ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது 1:50 கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பேச்சு கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பேசி எடுத்துடலாம். இது 2021 மாடலு. இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ராயல் என்ஃபீல்டில் இருந்தான். ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கிளாசிக் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் தண்டர்பேர்ட் 350 நம்மக்கிட்ட இருக்குது. ரெண்டு அதுவும் கிளாசிக்கும் 350cc தான். கிளாசிக் வந்து 2019 மாடலு, ஒயிட்டு கலரு. ஒயிட் கலர் பொறுத்த வரைக்குமே எந்த வண்டியாக இருந்தாலும் எந்த மாடலாக இருந்தாலும் ஒயிட் கலர் எங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ இருக்கும். அதில் இந்த ஒயிட் மாடல் பார்த்தீங்கன்னா இது 2019. இதுவும் வந்து டியூல் சேனல் டிஸ்க்கு வந்துடும், ப்ளஸ் டியூல் சேனல் ஏபிஎஸும் சேர்ந்து வந்துடும். அதில் இது பார்த்தீங்கன்னா இப்போ 1:50 பேசுகிறோம். ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பேசிக்கலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 தண்டர்பேர்ட் 350. தண்டர்பேர்ட்லேயும் வந்து நிறைய மாடல் இருக்குது, தண்டர்பேர்டு, தண்டர்பேர்டு எக்ஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக மீட்டர் ஆர்னு சொல்லி ஒரு வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்டர்பேர்டு, இது 2018 மாடலு, 130 கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்னப்பெல்லாம் பார்த்து பேசிக்கலாம். இது நம்ம என்எஸ்ல சொன்னோம்ல, கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இருக்கிறதுனா இதுதான் அப்படின்ட்டுன்னு. இது 2017 மாடலு, 73 கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்னப்பெல்லாம் பார்த்து பேசலாம். ஆனால் இதில் வந்து சிங்கிள் டிஸ்க்கு தான் வரும், டியூவல் சேனல் ஏபிஎஸ் வராது, டியூவல் சேனல் டிஸ்க்கும் வராது. இதில் வந்து சிங்கிள் சேனல் டிஸ்க் மட்டும்தான் வரும். இது பார்த்தீங்கன்னா 220 மாடலு, இது 2016 மாடல். இது இது 220 செக்மெண்ட்டில் இது வந்து கொஞ்சம் நம்ம அப்போ பார்த்தது வந்து எல்லாமே அப்கிரேடான மாடல். இது வந்து கொஞ்சம் லோவாக தெரியும் உங்களுக்கு, ஏன்னா இதில் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் வராது, ஆனால் டியூவல் சேனல் டிஸ்க் வந்துடும். இது 2016 மாடலு, இது வந்து 70 கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பேசிக்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோன்னா அவெஞ்சர் நம்மக்கிட்ட இருக்குது. அவெஞ்சரில் வந்து மூணு மாடல் மொத்தத்தில் விட்டான். ஒன்று வந்து அவெஞ்சர் ஸ்ட்ரீட்டு, இன்னொன்று அவெஞ்சர் ஸ்ட்ரீட்டு, இன்னொன்று வந்து அவெஞ்சர் க்ரூஸு. அவெஞ்சர் ஸ்ட்ரீட்லேயே ரெண்டு மாடல் வரும், இதுலேயே வந்து ரவுண்டு டூம் வச்சு வரும். இது வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் வர மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுதான் லேட்டஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 2018 மாடல், 180 ஸ்ட்ரீட் இது. இது பணம், இது நம்ம இப்போ 75 கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்னப்பின்ன பார்த்து பேசிக்கலாம். இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரூஸ் மாடலு. க்ரூஸ் அவெஞ்சர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளுக்காக தான் வாங்குவாங்க. ஏன்னா அந்த சீட்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், அவங்க கால் வைக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹைட்டு, லோ ஹைட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்லா கம்ஃபர்டபுள் கொடுக்கும் அந்த வண்டி. இது 220 க்ரூஸ் பார்த்தீங்கன்னா இது 2017 மாடலு, இது 75 கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்னப்பினா பார்த்து பேசிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஹீரோவில் பேஷன் ப்ரோ பார்க்கலாம். இது வந்து 2018 மாடலு. ஹீரோவில் வந்து பேஷன் ப்ரோ ஸ்ப்ளெண்டர் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், இது நமக்கு ரொம்ப மூவிங்கான வண்டினா இதுதான். இதில் ஹீரோ பேஷன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இது 2018 மாடலு, இது வந்து 50 கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்னப்பினா பார்த்து பேசிக்கலாம். இது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஹோண்டாவில் CD110. ஹோண்டா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பட்ஜெட்டில் இது வந்து ஒரு மைலேஜ் தரக்கூட வண்டினா ஹோண்டாவில் இது ஒன்று தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது வந்து 110cc வரும், இதுக்கப்புறம் ஷைன் பார்த்துட்டோம்னா அது வந்து 125cc வந்துடும். இது வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம 2018 மாடலு, 19 ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இது இப்போ நம்ம தர்றதாக இருந்தால் ஒரு 46 ஃபைனலாக தரலாம். இது பக்கத்தில் இருக்கிறது வந்து 2017 220F பல்சர் செக்மெண்ட்டில். இந்த பல்சர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா நீட்டான வண்டி, இது மெரிட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது இப்போ நம்ம 75 கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்னப்பினா பார்த்து பேசிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் 150 செக்மெண்ட்டு. இனிமேல் நம்ம அதிகமாக 150 செக்மெண்ட் பார்ப்போம். இது ஏன்னா இது வந்து 2018 மாடல் இது. ஆக்சுவலாக இது வந்து சிங்கிள் டிஸ்க்கு வரும், வண்டி நல்லா நீட்டாக இருக்கும். இது நம்ம இப்போ தரதுன்னா இருந்தால் ஒரு 75 ஃபைனலாக தரலாம். பக்கத்தில் இருக்கிறது வந்து யமஹா ஃபேசரு. ஃபேசராக இருக்கட்டும், எஃபிசட் ஆகட்டும், எங்களுக்கு எப்போவுமே வந்து இது ஒரு நல்ல மூவிங்கான மாடல் தான் இது ரெண்டும். அதில் வந்து ஃபேசர் பணம்மன்ட்டே இருக்குது. நான் ஃபேசர் நல்ல தெளிவான வண்டி நம்மக்கிட்ட கையில் இருக்குது. இது 2014 மாடலு, இது 48 கேட்குறோம். பேசுனா ஒரு 46 ஃபைனலாக தரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா R15 செக்மெண்ட்டில். நம்ம கீழே முன்னாடி பார்த்தது வந்து R15 வந்து V3 பார்த்தோம், இது வந்து V2 செக்மெண்ட், V2 செக்மெண்ட். இது ரெண்டும் V2 3 வித்தியாசம் ஒன்றும் பெருசாக இருக்காது. இதில் சீட்டும் ஃப்ரேம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாறுபடணுமே தவிர இது பெரிய வித்தியாசம் எதுவும் நம்ம இதில் பார்க்க முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2014 மாடலு, பக்கத்தில் இருக்கிறது 2012 மாடலு. 14 மாடல் வந்து நம்ம இப்போ 75 கேட்குறோம், பக்கத்தில் இருக்கிற 12 மாடல் வந்து 65 கேட்குறோம். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரெண்டுத்துலேயும் வந்து டியூவல் டிஸ்க் வந்துடும், ஆனால் ஏபிஎஸ் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் செக்மெண்ட்டு. பல்சரில் வந்து இது வந்து நம்மளுக்கு டியூவல் டிஸ்க் செக்மெண்ட்டு, டியூவல் சீட்டு வந்துடும். இதில் டியூவல் டிஸ்க்கு டியூவல் சீட்டு வந்துடும். அதே மாதிரி பல்சரில் அந்த டியூவல் சீட்டு மாடலில் வந்து இது ஒரு மாடல், 150 டியூவல் டிஸ்க் மாடல் வந்தாலும் இது ஒரு மாடல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 2018 மாடலு, இது வந்து 78 கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்னப்பினா பார்த்து பேசி எடுத்துடலாம். இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2019 பல்சர் சிங்கிள் டிஸ்க் மாடலு, இது வந்து 75 கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்னப்பினா பார்த்து பேசி எடுத்துடலாம். பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி. அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா மூணு மாடல் மொத்தத்தில் நம்மக்கிட்ட, சாரி, அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட மூணு மாடல் வந்து வெளியே வந்தது.
இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஷன் 1 மாடல் மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து 2016 மாடல். இது நம்ம 55 ரூபா கேட்குறோம். இதை கொஞ்சம் முன்னே பார்த்து பேசிக்கலாம். இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2012 மாடலு. இது ஒயிட்டு, அது வந்து கிரே, அவ்வளோதான் வித்தியாசம். அதில் வேறு எதுவுமே இருக்காது. அதில் 2012 மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தரதுனா ஒரு 35 ரூபாய்க்கு தரலாம். பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹோண்டா யூனிகார்னு. யூனிகார்ன் பொறுத்த வரைக்குமே மெயின் ரீசன், இதை வாங்கக்கூடியவங்க கஸ்டமர்ஸ் யாராக இருந்தாலும் மெயின் ரீசன் வந்து பார்க்குறவங்க என்ன பார்ப்பாங்கன்னா கம்ஃபர்டபுள் தான் பார்ப்பாங்க இதில். ஏன்னா இதில் வந்து சஸ்பென்ஷன் வந்து சென்டரில் வந்துடும். கிராவிட்டியும் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டரில் இருக்கிறனால உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. சிசி 150cc உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பேக் பெயினோ இல்லை இது த்ராட்டிலில் வந்து ஏதோ ஒரு வைப்ரேஷன் எதுவுமே இதில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. இது நம்ம இப்போ 2012 மாடலில் 38 ரூபா கேட்குறோம். ஃபைனலாக ஒரு 36 ரூபாய்க்கு தரலாம். இது 2018 மாடலு அப்பாச்சி 164V. நம்ம அப்போ பார்த்தது வந்து ஒரு மாடலு, இதுவும் அப்பாச்சி தான். இதில் வந்து 164V சொல்லி டிவிஎஸில் நியூவாக லான்ச் பண்ணாங்க அப்பாச்சின்னு சொல்லிட்டு. இனிமேல் வரக்கூடிய அப்பாச்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 164V மாடல். இது வந்து 2018. இப்போ நம்ம ரேட்டு வந்து 72 ரூபா சொல்கிறோம். பேசுனா ஒரு 68 ரூபாய்க்கு தரலாம். இது வந்து டிவிஎஸில் வந்து ரேடியான்னு சொல்லி ஒரு மாடலு. அதாவது ஹெவி போட்டிக்கு வந்து ஹெவி போட்டிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டரும் உண்டு, பேஷன் ப்ரோவும் உண்டு. டிவிஎஸ்ல வந்து ஒரு போட்டிக்குன்னு ஒரு வண்டி விட்டுருக்காங்க ரேடியான்னு சொல்லிட்டு. முதல்ல எங்களுக்கு வந்து வந்த புதுசு வந்து ரேடியான் வந்து எங்களுக்கு அவ்வளோக்கா சேல்ஸே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாரை வந்து பார்த்தாலும் ரேடியான் வேணும் ரேடியான் வேணும்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதில். இந்த ரேடியான் வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடல் இது. இது நம்ம இப்போ 48 ரூபா கேட்குறோம். ஏதோ கொஞ்சம் முன்னே பார்த்து பேசி எடுத்துடலாம். இப்போ இன்சூரன்ஸில் எப்படி ப்ரோ எல்லாருக்குமே இருக்குமா ப்ரோ? இன்சூரன்ஸ் வந்து பழைய வண்டி பொறுத்த வரைக்குமே இன்சூரன்ஸ் பழைய வண்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது ப்ரோ. ஆனால் 2019 மாடல்லேருந்து ஷோரூமில் வந்து 5 வருஷம் இன்சூரன்ஸ் புது வண்டி இருக்கிறவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி அந்த இன்சூரன்ஸ் வந்தால் தான் நம்மக்கிட்ட உண்டு. மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆகாது. பழைய மாடலுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகும்னு கேட்டால் இருந்தால் நாங்கள் கொடுத்துருவோம், இல்லைனா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. இல்லைனா அந்த பைக்கு டிஸ்கவுண்ட் தான் இல்லை, கண்டிப்பாக அது உண்டு டிஸ்கவுண்ட். ஏதோ இன்சூரன்ஸ் இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தர வேண்டியதுதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கொடுக்குறது வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி. சில பேர் வந்து ஷோரூமில் எடுக்கிற மாதிரி நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, நான் உங்கள்கிட்ட தானே வண்டி எடுத்தேன், இந்த ஃபால்ட் வந்துச்சு அந்த ஃபால்ட் வந்துச்சுன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஆஸ் எ கஸ்டமர் மாதிரி நாங்களும் அவங்கள்ட்ட இருந்து ஒரு வண்டி எடுக்கிறோம், அவ்வளோதான். என்னால் நான் எவ்வளோ தெளிவாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக நான் உங்கள்கிட்ட ஒரு வண்டி கொடுப்பேன். அது நீங்கள் பார்த்து நீங்கள் வச்சுக்கிட்ட பொறுத்து இருக்கு, நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது ஒவ்வொரு வண்டியும். இப்போ நீங்கள் வாங்குறது வந்து பழைய வண்டி தான் நம்மக்கிட்ட. நம்மக்கிட்ட வந்து கண்டிஷன்ஸ் வந்து நம்ம எல்லாமே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு வரவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நல்ல வண்டியாக தான் கொடுப்போம். பழைய வண்டியில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டான வண்டியை நம்ம வந்து கொடுக்க போகிறது கிடையாது. இன்கேஸ் இன்னும் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நீங்கள் கூட ஒரு பைக் நாலேஜ் உள்ளவங்களோ இல்லை கூட ஒரு மெக்கானிக்கோ கூட்டு வந்தால் கூட அவங்க சொல்கிறபடி நீங்கள் எடுத்தால் கூட நமக்கு ஒரு சர்டிஃபிகேஷனாக இருக்கும் அந்த இடத்துல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த இப்போ ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து ஏதோ ஒரு வேலை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டியில் இந்த வேலை இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவேன் கண்டிப்பாக. ப்ரோ இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து திருச்சி நிறைய பேர் வந்து சரௌண்டிங்கில் திருச்சி சரௌண்டிங்லேருந்து நமக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அட்ரஸ் தெரியாது. கரெக்டாக நம்ம அட்ரஸ் சொல்லணும்னா இது வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தென்னூர் கேஎம்சின்னு சொல்லி கேளுங்க. தென்னூர் கேஎம்சியில் இருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பட்டாபிராமன் பில்லை ஸ்ட்ரீட்னு சொல்லி ஒரு ரோடு வரும். அந்த ரோடு ஃபுல்லாகவே லைன் ஃபுல்லாகவே வந்து வண்டி கண்டு இந்த மாதிரி நம்மள மாதிரி கடை தான் நிறையா இருக்கும். அதில் சென்டரில் நம்ம கடை ப்ரோ, எஸ்பிஐ ஏடிஎம் தாண்டி நம்ம கடை கரெக்டாக. ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஷாப்புக்கு வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.